வணக்கம், இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மிக முக்கியமான ஆவணம். தமிழர் வரலாற்றில், தமிழர் மொழியில், தமிழர் இலக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு ஆவண புத்தகம். அந்த புத்தகத்தை வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வெளியிட இருக்கிறாங்க. அரியலூரில் ஒரு தனியார் திருமண அரங்கில் அந்த புத்தகம் வெளியிடப்பட இருக்கின்றது. அந்த புத்தகத்தின் தேவை குறித்து, அந்த புத்தகத்தினுடைய அவசியம் குறித்து நாம் வந்து பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு தமிழ் தேசிய தளத்தில் உழைக்கின்ற ஒருவனாக எனக்கு இருக்குது என்பதை நான் நம்புகிறேன். அந்த வகையில் அந்த புத்தகத்தினுடைய மேன்மை குறித்து, அந்த புத்தகத்தினுடைய உழைப்பு, அந்த புத்தகத்தை தொகுப்பதற்கான உழைப்பு குறித்து இதெல்லாம் நான் இப்போ பேச போகிறதில்லை. ஏன்னா அது அந்த தளத்தில் அந்த வெளியீட்டு அரங்கில் பேசலாம். ஆனால் அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது, அந்த புத்தகம் எதற்கான புத்தகம், அந்த புத்தகத்தை தனித்து வெளியிட வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து நான் பேசணும். அதை தான் இந்த காணொளி பதிவினுடைய நோக்கமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த புத்தகத்தினுடைய பெயர் வந்து தமிழ் பேரறிஞர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அவர்களினுடைய செய்யுள் இலக்கண விளக்க உரை தொகுப்பு கையெழுத்து படிகள். இதுதான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. இதை வந்து தொகுத்தவர் வந்து வரலாற்று பேராய்வாளர் ஐயா மாசோ விக்டர் அவர்கள் வந்து தொகுத்திருக்கிறாங்க. இதில் ஏன், என்ன தொகுப்பதற்கு என்ன வேலை? குறிப்பாக வந்து ஐயா மாசோ விக்டர் அவர்கள் தனித்த வரலாற்று நூலை படைத்தவர். ஆனால் வந்து இதை ஏன் தொகுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா, இது அவசியமான புத்தகம் என்பதன் அடிப்படையில் இதை தொகுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறது தான். அந்த புத்தகத்தை உங்கள் பார்வைக்கு காமிக்கிறேன். இந்த புத்தகம் தான் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்கின்றவர் தொகுத்த இந்த இலக்கண குறிப்பு. இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது குறித்து நம்மளும் செய்தியை சொல்லுவோம். அதற்கு முன்னாடி இந்த புத்தகத்தினுடைய படத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. மிக மிக முக்கியமான படம் இதை வந்து. ஏன் நான் இந்த புத்தகம் வந்து மிக மிக முக்கியமான புத்தகம், ஏன் இதை மிக மிக முக்கியமான புத்தகம்னு சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் நான் காரணத்தை சொல்கிறேன். இந்த புத்தகத்தை பொறுத்தவரையிலையும் முதல் பக்கத்தில் வந்து எல்லிஸ் ஒயிட்டினுடைய படம், பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படிங்கிறவர் 1777 1819 வரை இருந்தவர், அவருடைய ஆயுள் காலம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இங்கே, அதாவது இங்கே இருந்த வாழ்க்கை முறை. இதில் வந்து பின்னாடி வந்து அண்ணன் சீமான் அவர்களினுடைய அணிந்துரை இருக்குது. இந்த புத்தகத்தை எதற்காக நீங்கள் படிக்கணும், எதற்காக இது அவசியப்படுகிறது என்பது குறித்து இந்த புத்தகம் வந்து பேசுகிறது. செய்திகள் குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய கைப்பட எழுதிய அணிந்துரை இருக்குது. உள்ளுக்கும் வந்து ஒரு 3 பக்க அணிந்துரை இருக்குது. வெளியில் அட்டைப்படத்துலேயும் இதோடைய முக்கியத்துவம் இருக்கணுங்கிறதுக்காக அட்டைப்படத்துலேயும் அதனுடைய அணிந்துரையை வந்து ஐயா மாசோ விக்டர் அவர்கள் பிரசுரம் செய்திருக்கிறாரு. இது வந்து யாத்திசை பதிப்பகம், ஐயாவுடைய யாத்திசை பதிப்பகம் அரியலூரில் இருக்கிற யாத்திசை பதிப்பகம் வந்து இதை வந்து வெளியிடுது. மொத்த பக்கங்கள்னு பார்த்திங்கன்னா 312 பக்கங்கள் இந்த புத்தகத்தினுடையது. இது வந்து A4 பெரிய புத்தகம், சின்ன புத்தகம் இல்லை, பெரிய புத்தகம், A4 சைஸ் புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய படிகள் வந்து 1200 பிரதிகள் எடுத்திருக்கிறாங்க முதல் பதிப்பில். அதன் பிறகு இதனுடைய விலை 600 ரூபாய். 600 ரூபாங்கிறது வந்து பெரிய காசு இல்லை, ஏன்னா புத்தகம் பெருசு. அதனுடைய அட்டைப்படம் வந்து கெட்டியான அட்டைப்படம் இந்த புத்தகம். இது புத்தகம் என்ன பேசுகிறது என்பதற்கு முன்னாடி இந்த புத்தகத்தை பற்றி மதிப்புரை வழங்கியவர்கள் வந்து யாராரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த மதிப்புரை வழங்கியது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அணிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. அதன் பிறகு திறனாய்வு, இந்த புத்தகம் வந்து என்ன மாதிரியானது அப்படின்னு சொல்லி திறனாய்வு செய்தவர் வந்து சகாயராஜ் அப்படிங்கிற அருட்தந்தை சகாயராஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு முன்னுரை, இது என்னென்னத்தை பேசுது, எதற்காக இந்த புத்தகம் அவசியப்படுது என்பது குறித்து மாசோ விக்டர் அவர்கள் தன்னுடைய நோக்க உரை, புத்தகத்தினுடைய பதிப்பினுடைய நோக்க உரை எழுதியிருக்கிறாரு. எல்லிசு இலக்கண நுட்ப பேராளுமைங்கிற தலைப்பில் இந்த புத்தகத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படின்னுலாம் எழுதியிருக்கிறாங்க பேராசிரியர் டாக்டர் சிற்றரசு அவர்கள், தமிழ் துறை தலைவர் ஓய்வு, அரசினர் கல்லூரி அரியலூர். இதில் என்னென்னா நம்ம எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், யாப்பின் இலக்கணம், அணி இலக்கணம், பொருள் இலக்கணம் அப்படின்னு 5 வகையான இலக்கணம். தமிழ் இலக்கணத்தை பற்றி பேசும்பொழுது யாப்புங்கிறது வந்து மிக முக்கியமான இலக்கணம். ஏன்னா எழுத்து, சொல், பொருள் இது சாதாரணமாக வரக்கூடியது, ஆனால் அதற்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இலக்கண வரையறை இருக்குது. ஆனால் எழுத்து, சொல், பொருள் இந்த மூணையும் பயன்படுத்தி ஒரு இலக்கணமிக்கிய, ஒரு இலக்கியமிக்க ஒரு கவிதையை தொகுப்பதற்கு யாப்புங்கிறது வந்து மிக மிக முக்கியமானது.
அப்போது தமிழ் இலக்கியங்களில் தமிழ் இலக்கணங்கள் வந்து எந்தெந்த இடத்துலலாம் உச்சம் பெற்றிருக்கு என்பது குறித்து எல்லீஸ் இருக்கிறார் இல்லையா, தமிழ்நாட்டில்காரரில் இங்கேருந்து அருட்பணி செய்ய வந்த எல்லீஸு பல இலக்கியத்தை எடுத்து எந்தெந்த இடத்துல எது எது உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய கையெழுத்துலேயே எழுதியிருக்கிறார். அவர் கையெழுத்து பிரதியை பார்த்தீங்கன்னா கையெழுத்து பிரதி அதான் அவருடைய மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து கையெழுத்து பிரதி தான். இது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, நீங்கள் புத்தகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ நேர்த்தியான ஒரு கையெழுத்து. கையெழுத்துங்கிறது வந்து ஆங்கிலத்தில் மட்டும் அவர் எழுதலை, தமிழ்லையும் எழுதியிருக்கிறாரு. அதாவது ஆங்கிலத்தில் எழுதி அந்த இலக்கணத்தை அப்படியே அசை எழுத்து அசை சீர் தலை மோனை எதுகை தொடை அடி பாட்டு அப்படிங்கிறத தமிழ்லையும் எழுதியிருக்கிறார். அப்போ மாசவிக்டர் ஐயா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அதை அப்படியே எடுத்து அவருடைய கையெழுத்து பிரதி அல்லாது அப்படியே முழுமையான ஆங்கிலத்திலையும் அவருடைய கையெழுத்து எல்லீஸ் அவர்களுடைய கையெழுத்தை நீங்கள் படிக்கவே முடியாது. அது சாதாரணமாக ஆங்கிலம் படித்தவர்கள் சாதாரணமாக ஆங்கில லிட்ரேச்சர் படித்தவர்கள் பெருசாக படிக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்த ஆங்கில படிப்பாளர்கள் ஆங்கிலத்தை படிக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் அதை படித்து அதை எழுத முடியும். அதை வந்து அற்புதமாக ஐயா மாசோ விக்டர் அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து எல்லா தகவல்களையும் அதாவது தமிழ் இலக்கியத்தில் எந்தெந்த இடத்துல இலக்கணம் யாப்பினுடைய உச்சத்தை பெற்றிருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து எழுதி இந்தெந்த இடத்துல யாப்பு இலக்கணம் இது மாதிரியான பயன்பாட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளக்கார பிரபு வந்து இதை அருமையாக எழுதியிருக்கிறார். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கியூரியாசிட்டிக்காக அதை ரொம்ப ஆர்வம் மிகுதியில் வாங்கி ஒன்று ஒன்றையும் படிக்கலாம் அப்படின்ட்டு உட்கார்ந்தேன். உட்காந்தா நம்ம இலக்கணத்தையே இன்னவரிலையும் படிக்கலை, தமிழ் இலக்கணத்தையே வந்து இன்னவரிலையும் படிக்கலைங்கிற ஒரு பெரிய வெறுமை வந்து இந்த புத்தகத்தை பார்த்த பிறகு தெரியுது. அவ்வளோ அற்புதமாக அந்த இலக்கணத்தை எந்தெந்த இடத்துல அவருங்க இலக்கியத்தை படைத்தவர்கள் கையாண்டுருக்கிறாங்க, ஒரு கழிவென்பான்னா என்ன அப்படிங்கிறது கருத்துறை இது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்லையே அவர் எழுதியிருக்கிறார். இதில் வந்து தமிழ்லையே எழுதியிருக்கிறார். அவர் தமிழில் எழுதுனது வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாரு, தமிழ் எழுத்து எழுதியிருக்கிறாரு. இது இறுதி பக்கங்களை காமிக்கிறேன் உங்களுக்கு. இறுதி பக்கங்களை வந்து ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லீஸினுடைய படம், அப்புறம் பிறகு அவர் திருவள்ளுவருக்கு வெளியிட்ட அந்த நாணயங்கள் அதோடைய குறிப்புகள். இதில் ஒரே ஒரு இடத்துல சோநாட்டு வேந்தர்கள் பற்றிய ஒரு பாடல், சோநாட்டு வேந்தர்களை பற்றி பக்கம் வந்து 301 நினைக்கிறேன். சோநாட்டின் சிறப்பு, சோநாடுன்னா சோழ நாடு, இப்போ தான் சோழ நாடுன்னு சொல்கிறோம், அப்போ சோநாடுன்னு சொல்கிறோம். அப்போ வந்து இப்போ சோநாட்டின் சிறப்பு பற்றி வெண்பாவில் வந்து இலக்கணம் வந்து எந்த அளவுக்கு உச்சம் பெற்றிருக்குன்னு அவர் எழுதியிருக்கிறாரு. பொன்னீர் பொழிய செல்வ காவிரி குலநன் நாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வெண்பா வந்து எழுதி அதற்கான விரிவுரைகளை எழுதி அந்த அளவுக்கு இந்த இலக்கணத்தை அவர் படைத்திருக்கிறாரு. இது எல்லாமே இப்போ மாசோ விக்டர் ஐயா இந்த புத்தகத்தில் செய்த வேலைங்கிறது வந்து மிக மிக முக்கியமான வேலை, மிக மிக அற்புதமான வேலை. ஏன் என்னன்னா இவர் ஐயா வந்து ஒரு நிகழ்வுக்காக லண்டன் போகிறாரு. லண்டன் போன பிறகு ஐயா வந்து ஒரு சரி வயதான காலத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறாங்க, லண்டனை சுற்றி பார்க்கட்டும் அப்படின்னு ஐயாவை நம்ம சொன்ன பொழுது ஐயா சொன்னார், இல்லை இல்லை நான் லண்டனில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் ஒன்று இருக்குது, லண்டன் மியூசியம். அந்த மியூசியமில் வந்து லண்டன் ஜென்ரல் லைப்ரரின்னு ஒன்று இருக்குது, அந்த லைப்ரரியில் எனக்கு ஒரு டோக்கன் வாங்கி கொடுங்க, நான் அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் வாங்கிட்டு போனார். போன பிறகு வந்து அங்கே வந்து எல்லீஸுடைய மேனுஸ்கிரிப்ட் தமிழ் இலக்கணம் குறித்து தமிழ்நாடு குறித்து தமிழ் இலக்கியம் குறித்து எல்லீஸ் எழுதிய மேனுஸ்கிரிப்டை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் கேட்டு பார்த்து அந்த பிரதிகள் எல்லாத்தையும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வந்ததை ஒரு புத்தகமாக மாற்றி அது எல்லீஸ் மேனுஸ்கிரிப்டை அப்படியே பார்த்து படிக்கலாம் முடியாது. நீங்கள் நான் வேணால் வந்து பரிச்சார்த்தியமாக ஒரு தமிழ் துறையில் இப்பொழுது பேராசிரியர் வேலை பார்க்கின்ற ஒரு நபர்கிட்ட இந்த புத்தகத்தை கொடுத்து படிங்கன்னா படிக்கவே முடியாது. அப்போ அந்தளவுக்கு இலக்கணத்தினுடைய நுட்பத்தினுடைய உச்சத்தை இந்த புத்தகம் பதிவு செய்திருக்கிறது. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் வந்து தமிழ் துறையில் தற்போது பேராசிரியர் வேலை பார்க்குறவர்களை குறைவாக மதிப்பிடலை, ஆனால் சாதாரணமாக ஒரு புலமை இல்லாத ஒரு நிலையில் வேலை பார்க்குற இதை படி
கற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நான் என்னால் படிக்க முடியும், என்ன படிக்க முடியும்னா நேரிசை என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு படிக்க முடியும். எழுதியிருக்கிறதுக்கு பின்னாடி உள்ள இலக்கணத்தினுடைய உச்சம் குறித்து என்னால் இதில் படிக்க முடியாது. அதற்கு காரணம் என்னென்னா, இது அந்தளவுக்கு உயர்ந்த நேர்த்தியோடு எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐயோ, இது படிக்க முடியாத புத்தகமா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இது படிக்க முடியாத புத்தகம் அல்ல, ஆனால் படிக்கக்கூடிய புத்தகம். எப்பொழுதென்றால் நாம் கடினமான முயற்சி எடுத்து படிக்க வேண்டும். ஒரு முறை இந்த புத்தகத்தை படித்து உள்வாங்கிவிட்டால் உண்மையிலேயே நீங்கள் தமிழ் இலக்கணத்தில் உச்சம் பெற்ற ஒரு நபராக இருப்பீர்கள் என்பதற்கு 100% உத்தரவாதம் கொடுக்கலாம். அரசியல் தளத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இந்த புத்தகத்தை என்ன மாதிரியான வேலை செஞ்சிடும், இந்த புத்தகம் வந்து என்ன மாதிரியான வேலை அரசியல் தளத்தில் செய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம பெருசாக அரசியலை பேசுவோம், அரசியல் தளத்தில் உள்ள சிக்கலை பேசுவோம். அரசியலை பேசுவதை தாண்டி இலக்கணத்தை இப்பொழுது பேச வேண்டிய அவசியம் என்ன, பேசி இதில் என்ன ஆக போகிறது அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுக்கும் ஐயா மாசோ விக்டர் ஒரு முக்கியமான முன்பக்கத்தை வச்சுருக்கிறாரு. எல்லிஸு கால்டுவெல் ஒரு ஒப்பாய்வு. இந்த இதில் வந்து சற்றேறக்குறைய 25 புள்ளிகளை ஐயா தொட்டிருக்கிறாரு. எல்லிஸு என்ன செஞ்சார், எல்லிஸு மாதிரி கால்டுவெல் என்ன செஞ்சார், எல்லிஸ் அவர்கள் செய்ததெல்லாம் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் எந்த அளவிற்கு வலு சேர்த்தது, கால்டுவெல் செஞ்சதெல்லாம் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் எந்த அளவிற்கு பின்னடைவை உருவாக்கியது, இது எல்லாத்தையுமே அட்டவணை போட்டு அட்டவணை இந்த புத்தகத்தில் அட்டவணை போட்டு முதல் பக்கத்திலேயே கொடுத்துட்டார் ஐயா. இந்த முதல் பக்கத்தில் சொல்லப்பட்ட செய்திகளை திராவிட கூடாரத்தில் இருக்கின்றால் அவர்கள் என்ன பாடுபடுவார்கள் என்பது உணர்றவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஐயா வந்து 2 நாளைக்கு முன்னாடி பேசும்பொழுது திராவிட கூடாரங்களில் இருக்கிற நம்முடைய நம்ம பக்கத்தில் இருக்க வேண்டிய தலைவர்களுக்கெல்லாம் இந்த புத்தகத்தை இலவசமாகவே அனுப்பிட்டேன், குறிப்பாக அண்ணன் திருமாவளவனுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னெல்லாம் ஐயா பேசும்பொழுது, உண்மையிலேயே ஒரு இலக்கண நூலையும் ஒரு அரசியலை புகுத்தி, இந்த இலக்கண நூலையும் ஒரு அரசியல் தளத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி மிக்க ஒரு நூலாக மாற்ற முடியும் என்பதும், அதே போல் ஐயா மாசோ விக்டர் அவர்களுடைய வரலாற்று தரவுகள், வரலாற்று ஆய்வுகள், வரலாற்று பதிவுகளை தாண்டி இந்த நூலானது தமிழ் தேசிய அரசியலுக்கு மிகப்பெரிய வலுவை சேர்க்கக்கூடிய ஒரு நூலாக பரிணமித்திருக்கிறது என்பதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஐயா அவனுடைய நகர்வு, ஐயா இதை நகர்த்த விரும்புகிற அந்த போக்கிலிருந்து இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதனால் தயவு செய்து நான் வந்து மிகப்பெரிய வேண்டுதலை வைக்கிறேன், இந்த நூலை அவசியம் வாங்கி உங்களால் படிக்க முடியாது, என்னாலையும் படிக்க முடியாது அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. உங்களால் படித்து இது 100% பொருள் கொள்ள முடியாது என்றாலும் கூட இந்த நூலை வாங்கி உங்கள் வீட்டில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளையாக இருக்கட்டும், உங்களுடைய பேர பிள்ளையாக இருக்கட்டும், நாளைக்கு தமிழ் மொழியில் இலக்கணங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும் பொழுது நூல் இருக்காது. ஏன்னா இன்றைக்கி தமிழ் இலக்கணத்தை வந்து நல்லூர் ஞானப்பிரகாச அடிகளாரை தவிர வேறு எந்த ஒரு பதிவும் 100% தமிழ் இலக்கணத்தை பிழையின்றி பதிவு செய்த புத்தகமாக இன்றைக்கி கைப்புழக்கத்தில் இல்லை. அதுவும் நல்லூர் ஞானப்பிரகாச அடிகளார் புத்தகமும் இப்போ கைப்புழக்கத்தில் இல்லை. அப்போது தமிழ் இலக்கணத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு மிக முக்கியமான ஆவண நூலாக இந்த நூல் இருக்கும். இதை 100% நான் உறுதி சொல்லுவேன். அதனால் தமிழ் படிக்க தெரிந்தவர்கள் அனைவரும் இந்த நூலை வாங்கி தங்களுடைய இல்லங்களில் வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்கள் தலைமுறை தமிழை படிக்க வேண்டும், தமிழ் இலக்கணத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அவர்கள் தேடி அலைகின்ற முதல் நூலாக இந்த நூல் இருக்கும் என்பதை மட்டும் இந்த காணொளி பதிவினுடைய நோக்கமாக பதிவு செய்து, இந்த நூலானது வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி அளவில் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட ஐயா தமிழ் தேசிய பேராசான் ஐயா மணியரசன் அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். 11 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த நிகழ்வு பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு அலைபேசி எண்ணை இந்த காணொளி பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் தர்றேன். ஐயா தோழரோடு நீங்கள் பேசி இந்த நூல் குறித்த விவரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நூலை எவ்வாறு பெறுவது என்பது குறித்தும் நீங்கள் விவரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி எங்கு நடக்கிறது, எப்படி வந்து சேர வேண்டும் என்பது குறித்தும் நீங்கள் விவரத்தை இந்த தோழரோடு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் என்பதை காணொளி பதிவினுடைய நோக்கமாக பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம். தயவுசெய்து அவருடைய அனைவருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு நூலாக இந்த நூலை மாற்றுங்கள் என்பதை இறுதி வேண்டுகோளாக வைத்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.